சமீபத்தில் டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக ஆளுநர் ரவி திருவள்ளுவரையும் திருக்குறளையும் பற்றி பேசுகிற இடத்துல ஜியு போப்பையும் கிறிஸ்தவ மிஷினரிகளையும் குறித்து அவதூறுகளையும் பொய்களையும் பரப்பி விட்டுருக்கிறாரு. இந்த வீடியோவில் அவர் என்ன பேசினாருங்கிறத சுருக்கமாக பார்த்துட்டு அவர் பேசினதில் என்ன தப்புங்கிறதையும் நாம் பார்ப்போம். Now look at its translation. The first translation of this was in English was done by G.U. Pope. When I read this G.U. Pope translation, he Adi Bhagavan he translates as a primal deity. It is Adi Bhagavan is the one, the creator of the world, which is a product of high spiritual and intellectual evolution. But G.U. Pope did a great disservice. He has de-spiritualized the entire Thirukkural. He had taken the spiritual element out of it. You know, by the way, I take this opportunity to introduce you who was G.U. Pope. G.U. Pope was a missionary. He was a member of SPG, Society for Promotion of Gospel. And in 1813, British Parliament had passed an act called India Charter Act, 1813. And in that India Charter Act, East India Company was mandated by directive of the Parliament to evangelize India, to spread gospel in India. And G.U. Pope was a volunteer of SPG who came to India, learned the language Tamil and translated, taking the soul of it away. If you look at the translation of G.U. Pope, it is like a dead body in a forensic laboratory. The colonial rulers had an objective, because when the British Parliament had made the act that the East India Company responsibility was to evangelize India, and when they had sent the horde of missionaries, including G.U. Pope, they had a mission to accomplish. They projected everything in India as if it was just a material, primitive society. அந்த நிகழ்ச்சியில தன்னுடைய உரையில முதல் பகுதியில முதல் குறளை குறித்து பேசின ஆளுநர் ஆதி பகவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரைமல் டைட்டின்னு ஜியு போப் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறாரு. திருக்குறள் ரிக்வேதத்தை சார்ந்த நூல் அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக தான் அப்படி மொழிபெயர்த்திருக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஆதி பகவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆதி பகவான், அதாவது ஆதியிலே முதன் முதலிலே இருந்த இறைவன் அப்படின்னு பொருள்படும்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு அது விளக்கம் இல்லை. ஆதி பகவன்னா உலகத்தை உண்டாக்கிய கடவுள் அப்படி தான் பொருள்படும்னு ஆளுநர் ரவி விளக்கம் சொல்கிறாரு. இந்த இரண்டு அர்த்தங்களுமே ஒரே மாதிரி இருந்தாலும் ஆளுநர் ரவிக்கு ஏனோ அது அப்படி தெரியல. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவர் அடுத்து பேசினது தான். ஜியு போப்புனுடைய மொழிபெயர்ப்பு சரியானதில்லைன்னு ஆரம்பித்த ரவி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கிறிஸ்தவத்தை குறிவைத்து கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு எதிராக பல பொய்களை வரிசையாக கட்டவிழ்த்து விடுறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 1813 பிரிட்டிஷ் பாராளுமன்றம் ஏற்றிய ஒரு சட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய நாட்டை கிறிஸ்தவ நாட்டாக மாற்றணும்னு கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு உத்தரவு போட்டதாகவும் அதன் அடிப்படையில் பல மிஷினரிகள் இங்கே கொண்டு வரப்பட்டதாகவும் அதில் ஒருத்தர் தான் ஜியு போப்புனும் அவர் தமிழை கற்றுக்கொண்டு தமிழ் நூல்களுடைய நோக்கத்தையே மாற்றி எழுதிட்டாருன்னு குற்றம் சாட்டுறாரு. ஆளுநர் ரவியினுடைய கருத்துக்களில் நமக்கு சில கேள்விகள் இருக்குது. இவர் சொல்கிற மாதிரி திருக்குறளில் உள்ள ஆன்மீகத்தை மறைக்கிறது தான் ஜியு போப்பினுடைய நோக்கம்னா, திருக்குறளினுடைய கடவுள் வாழ்த்தை எதுக்காக ஜியு போப் மொழிபெயர்த்திருக்கணும், எதுக்காக அவர் அதுக்கு த பிரைஸ் ஆஃப் காட்னு தலைப்பு கொடுத்துருக்கணும், அவர் அதை வசதியாக மறைத்திருக்கலாமே, அவர் அப்படி செய்யலையே ஏன், ரெண்டாவது கிறிஸ்தவ மிஷினரிகள் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய தயவில் இந்தியாவுக்கு வந்ததாக ஆளுநர் சொல்கிறது ஒரு பச்சை போய். காரணம் என்னன்னா, இந்தியாவில் உள்ள வர்த்தகத்தை கைப்பற்றணும்னு இங்கே வந்த கிழக்கிந்திய கம்பெனி இங்கே கிறிஸ்தவ மதத்தை பரப்பணுங்கிற நோக்கத்தோடு வரல, அதை அவங்க விரும்பவும் இல்லை. ஏன்னா மதத்தை பரப்பி ஏதாவது எதிர்ப்பு கிளம்பி அவர்களுடைய வர்த்தகம் பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்னு பயந்ததுனால இங்கே கிறிஸ்தவ மதத்தை பரப்ப தடை விதித்தாங்க.
அதன் நிமித்தம் பல வெளிநாட்டு மிஷினரிகள் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டாங்க. பல வரலாற்று குறிப்புகளை பார்க்கும்போது கிறிஸ்தவர்களுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பல்வேறு காலகட்டத்தில் மோதல் இருந்திருக்கிறத நம்மளால் கவனிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் கிறிஸ்தவ மிஷினரிகளை சார்ந்தவர்களுக்கும் கிழக்கிந்திய கம்பெனியை சார்ந்தவர்களுக்கும் நடந்த ஒரு விவாதத்தில் கிறிஸ்தவ மிஷினரி அமைப்புகளை சார்ந்தவர்களுடைய வாதம் வெற்றி பெற்றது நிமித்தம் 1813 நிறைவேற்றப்பட்ட சட்டத்தில் இந்தியாவில் கிறிஸ்தவத்தை அறிவிக்க தடையில்லைன்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு பின்பும் கிறிஸ்தவத்தை அறிவிப்பதற்கு பல கட்டுப்பாடுகள் இருந்தது. அவைகளை பற்றி நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். இங்கே நம்ம சில காரியங்களை நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னா, கிறிஸ்தவத்தை அறிவிப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டதை ஒழிய கட்டளை பிறப்பிக்கப்படலை. அதுவும் இந்த அனுமதி கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு கொடுக்கப்பட்டதை ஒழிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுக்கப்படலை. இன்னொரு காரியத்தை கூட நம்ம இங்கே முக்கியமாக கவனிக்கணும். என்ன அப்படின்னா, கிறிஸ்தவ மிஷினரிகளும் கிழக்கிந்திய கம்பெனியும் வேறு வேறு அமைப்புகள். இவங்க இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் எதிராக இருந்தாங்களே ஒழிய, கவர்னர் சொல்கிற மாதிரி கிழக்கிந்திய கம்பெனி கிறிஸ்தவ மிஷினரிகளை இங்கே கொண்டு வரல. எது எப்படியோ ஆளுநருடைய நோக்கம் கிறிஸ்தவ விருப்பங்கிறது வெளிப்படையாக தெரியுது. அவருடைய பொய்கள் எந்த வகையிலும் கிறிஸ்தவத்தையோ வரலாற்றையோ மாற்றப்போவது கிடையாது. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆளுநருடைய கூற்றுக்கு தக்க எதிர்வினை உண்டாகுதோ இல்லையோ, ஆளுநர் தன்னுடைய செயலுக்கு தேவனிடத்தில் கணக்கு கொடுப்பார் என்பது நிச்சயம்.